அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் செகண்டாக இருக்கக்கூடிய போயம் பார்க்க போகிறோம். த கிராம்பிள் ஃபேமிலி, அதாவது புலம்பல் குடும்பம். இதோட போயட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்எம் மான்ட்கோமரி, அதாவது லூசி மான்ட்கோமரி, சரிங்களா? இவங்க தான் இதோடைய ஆத்தர், அதாவது போயட். ஸோ ஃபஸ்ட் டென்ஸாக பாருங்கள். தெர் இஸ் அ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட், தே லிவ் இட் இஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் இன் த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் டிசைட். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குடும்பம் வந்து யாருமே பார்க்க விரும்பாத ஒரு குடும்பம், சரிங்களா? யாருமே என்னது, இவங்களை வந்து சந்திக்கிறதுக்கு யாருமே விரும்பாத ஒரு குடும்பம் அங்கே இருக்குது. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னா, அதாவது எந்த சிட்டியில் இருக்காங்கன்னா, ஒருபோதுமே திருப்தி அடையாத ஒரு சிட்டியில் இருக்காங்க. அவங்க என்ன இருக்கக்கூடிய தெரு வந்து எப்பயுமே புகார், அதாவது யாருமே புகார் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தெருவில் அவங்க வசிக்கிறாங்க, சரிங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆறு ஓடுது, சரிங்களா? அது எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். ஆறு இங்கே அரு அந்த பக்கத்தில் அருகில் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மனநிறைவின்மையாக ஓடுதான், சரிங்களா? எது கொடுத்தாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஒரு பொருள் கொடுத்தோம்னா இது போதும் அப்படின்ற மனமே என்னது அவங்கள்ட்ட கிடையாது, சரிங்களா? ஸோ போதும் போதலை, சரிங்களா, போதுமின்மை அப்படின்ற மாதிரி என்னது ஒரு ஆறு வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸா, தே கிராவல் அட் தட் அண்ட் தே கிராவல் அட் திஸ், வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் மிஸ் அண்ட் வெதர் தேர் ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள் தே ஆர் ஆல் நோன் பை த நேம் ஆஃப் கிராம்பிள். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து என்னது யார் பேர்லேயும், சரிங்களா, யாரை பார்த்தாலும் என்னது இதில் தப்பு இருக்குது அதில் தப்பு இருக்குது அப்படின்ற என்னது புகார் சொல்லிகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? குறை சொல்லிக்கிட்டே இங்கே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயம் கரெக்டு அப்படின்னு நினைந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இதில் ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது மாதிரி அதை சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட நிலை வந்து உயர்வாக இருந்தாலும் சரி தாழ்வாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ அதில் ஒரு குற்றம், சரிங்க, ஒருத்தர் நல்ல பணக்காரனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன்கிட்ட போய் அதை ஏன் பணக்காரன் இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு குற்றத்தை என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஏழையாக இருக்குன்னா அவன்கிட்ட போய் ஒரு குற்றத்தை என்ன பண்ணுவாங்க, இவங்க கண்டுபிடிப்பாங்க, சரிங்களா? அது உயர்வாக இருந்தாலும் சரி தாழ்வாக இருந்தாலும் சரி, சரிங்களா, எப்படி இருந்தாலும் இருந்து அந்த குடும்பம் புகார் சொல்லிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே இந்த செகண்ட் சென்ஸால் சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் சென்ஸாக பாருங்கள், த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு, சம்மர் அண்ட் வின்டர் லைக் தே ஸ்கோல்டு, நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க, காலநிலை என்ன பண்ணுறாங்க, இவங்க குறை சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு சீசன் வந்து என்னது மாறிட்டுருக்கும், சரிங்களா? ஒரு நேரம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும், ஒரு நேரம் குளிராக இருக்கும், சரிங்களா? எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அதுலேயும் அவங்க ஒரு குறை சொல்லுவாங்க, சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து கோடை காலம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், குளிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியும், சரிங்களா? அப்போ கோடை காலத்தில் போய் இருந்துக்கிட்டு ஏன் இவ்வளோ வெயில் அடிக்குது, என்ன இது வெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை காலத்தில் குறை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி குளிர்காலம் இருக்குது, இப்போ குளிர்காலம்னா குளிர் தான் செய்யும், சரிங்களா? ஏன் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுலேயும் ஒரு குறை என்ன பண்ணுவாங்க, இவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இதனால் வந்து அந்த இருள் நிறைந்து காணப்படுதான், சரிங்களா? அந்த புகார் இருக்கும் திருப்பி இருக்கான், இந்த நபர்களை சந்திச்சானது எதுவுமே சரியாக நடக்காது அப்படின்னு என்னது அவங்க நினைக்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பேராக பாருங்கள், தே க்ரௌல் அட் த ரெயின் அண்ட் தே க்ரௌல் அட் த சன், இன்ஃபேக்ட் தேர் க்ரௌலிங் இஸ் நெவர் டன் and if everything pleased them there isn't a doubt they would crawl that they would nothing to crumble about. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க மழை வருதான், ஸோ மழையை பார்த்தாலும் சரி வெயிலை பார்த்தாலும் சரி என்னது அவங்க புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மழை வந்துச்சுன்னா இவ்வளோ மழை பெய்யுதே அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கொஞ்சமாக மழை இருந்துச்சேன் இப்போ இவ்வளோ தான் பெய்யுதா, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எதுனாலும் என்னது அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய புகார் வந்து என்னது ஒருபோதும் முடிவுகளை, த க்ராவலிங் இஸ் நெவர் டன், சரிங்களா? நெவர் டன், ஓகே ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, இது முடிகிறது என்னது எப்பயுமே முடிவடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு பொருளும் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து மகிழ் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, சரிங்களா? ஒரு பொருள் மூலமாக அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னாலுமே
சந்தேகமே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, புகார் சொல்லுவாங்க சரிங்களா. இதில் அவ்வளோவா ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி என்னது அவங்க சந்தோஷப்பட்டாலுமே அதுக்குமே என்னது ஒரு குறை சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இங்கே இருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஆன்சர், பட் த க்யூரஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம் கேன் பி ப்ரோட் டு அக்னாலேஜ் ஹிஸ் ஃபேமிலி நேம் ஃபார் நெவர் எ க்ரம்ப்ளர் வில் ஓன் தட் ஹீ இஸ் கனெக்டட் வித் இட் அட் ஆல் யூ சி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குடும்பம் என்னது ரொம்ப அபூர்வமானது, ஏன்னா இந்த மாதிரி புகார் சொல்கிற குடும்பம் அப்படின்றது என்னது அந்த குடும்பம் மட்டும்தான் பெயர் பெற்றிருக்கு. இருந்தாலும் அந்த குடும்பத்தை பற்றி அப்படி சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க அவங்க, இல்லை நாங்களும் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி அது வந்து அக்செப்ட் பண்ண ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சரிங்களா. அதான் ஏற்றுக்கொள்ளதுக்கு யாருமே அந்த குடும்பத்தில் தயாராக இல்லை அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த புகார் சொல்கிற குடும்பத்தோடு என்னது நம்ம தொடர்புள்ளவர் அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம சொந்தங்களோட மாட்டோம், ஏன்ன்றது நம்மளுக்கே தெரியும் அப்படிதானே. ஏன் நம்ம அவர் வந்து எங்கள் ஒருத்தர் புகார் சொல்லிகிட்டே இருக்காருனா அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, கரெக்டாக என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன் அவர் கூட சொந்த அப்படின்னு சொல்லும்போது ஸோ நம்மளும் அப்படி தான் இருப்போம் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட பேசுகிறவங்க நினச்சிக்குவாங்க, அதனால என்ன பண்ண மாட்டோம் நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம்ஸாக பாருங்கள், The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways and before he dreams of the terrible Jumple, he is adapted into the family of Crumple. ஸோ இது மோசமான நிலை அப்படி என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது யாராவது அவங்க கூட என்னது ரொம்ப நாள் தங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் அவங்கள மாதிரி என்ன பண்ணுவாங்க, புகார் சொல்கிறதுக்கே ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதனால் அவங்க வந்து அவங்க வந்து பயங்கரமான குழப்பத்தை பற்றி நம்ம கனவு காண்றதுக்கு முன்னாடி என்னது புகார் சொல்லக்கூடிய அந்த குடும்பத்துக்கு நம்ம தத்து எடுத்துருவாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்த சான்ஸாக பாருங்கள், அண்ட் ஸோ இட் வேர் விசர்ஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் இன் டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அண்ட் நெவர் டு க்ரௌல் வாட் எவர் வி டூ லெஸ்ட் we be mistaken for crumpler to do சரிங்களா. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நம்மளுடைய காலடியில் வந்து அதாவது நம்ம பாதச்சுவடுகளை வந்து இந்த புகார் அளிக்கக்கூடிய அந்த தெருவழியாக நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்னது அது ஒட்டிக்கிறோம், அதனால் அந்த தெருவை விட்டு என்னது நம்ம விலகி போகிறது தான் என்னது புத்திசாலித்தனம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. நம்ம ஒருபோது என்னக்கூடாது, நம்ம எதை செஞ்சாலுமே நம்ம புகார் சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லைன்னா என்னாகும், புகார் செய்வதெல்லாம் நம்ம என்னது நம்ம தவறாக நம்ம என்னது அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, Let us learn to walk with a smile and a song. No matter if things do sometimes go wrong. And then, be our station high or humble. We will never belong to the family of Crumple. சரி என்ன சொல்கிறாங்க, சில நேரங்களில் நம்ம வந்து தவறாக போனாலும் பரவாயில்ல சரிங்களா. எதுக்காக சொல்கிறாங்க பாருங்கள், ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஒரு புகார் சொல்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல நம்மளே தப்பே வேணும் பரவாயில்ல இந்த சிஸ்டி அந்த இடத்த விட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் சரிங்களா. ஸோ அவங்க தப்பாக சொல்கிறாங்களே நம்மளும் திருப்பி பேச இந்த இடத்துல பேசணும்னா அது பிரச்சனைகள் வந்து உருவாக்கும். அதான் சொல்கிறாங்க, சில நேரங்களோட செயல்கள் வந்து தவறாக போனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணணும் புன்னகையோடு என்ன பண்ணணும், நம்ம பாட்டு போகிற மாதிரி என்ன நினச்சிக்கிட்டு நம்ம நடந்தபடி அதை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனோட அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலை வந்து உயர்வாக இருந்தாலும் சரி தாழ்வாக இருந்தாலும் சரி சரிங்களா, ஒரு மனிதனுடைய நிலை வந்து உயர்வாக இல்லாமல் தாழ்வாக தான் இருக்கும் அப்படின்னா சில நேரம் தான் ஆவரேஜாக இருக்கும் சரிங்களா. ஸோ எப்படி இருந்தாலும் சரி சரிங்களா, நாம் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது, அந்த புகார் சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாம் நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ ஒரு தனிப்பட்ட நபரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, புகார் சொல்லக்கூடாது சரிங்களா. ஸோ இந்த போயம் அவ்வளோதான் சரிங்களா, ரொம்ப சின்ன போயம் தான் ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இது என்ன சொல்கிறதுன்னா, யார் மேலேயும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம புகார் சொல்லக்கூடாது சரிங்களா. ஸோ அதுக்காக ஒரு தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அதுக்காக புகார் சொல்லக்கூடாதுன்றது அது அப்படி கிடையாது சரிங்களா. ஸோ தேவையில்லாமல் எதுக்கு எடுத்தாலும் நம்ம புகார் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த போயை வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லுது சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.